வணக்கம் அனைவருக்கும். உங்களை மாதிரி நல்ல உலகம் கொடுக்குற வாய்ப்பில் தான் நான் நல்லா இருக்கேன்றதை நான் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் அவர் நினச்சி பார்க்கக்கூடியது. 22 வருஷமாக தொழில் பண்ணுறேன், கிட்ட வந்துடுறது அப்போ தான் என் கஸ்டமர் வாய்ஸ் கேட்கும். 22 வருஷமாக தொழில் பண்ணுறாங்க, இது வரைக்கும் ஒரே ஒரு கஸ்டமர் கூட கூட உட்காந்து சாப்பிட்டதில்லை. என் கூட உட்காந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக சொன்னார். நானும் காலிலேருந்து சாப்பிடல, நேற்று நைட்டு சாப்பிடல, டயர்டாக ஃபீல் ஆச்சு. எல்லாரையும் சாப்பிட்டு வச்சுட்டு கடைசியாக சாப்பிட்டாரு. நான் எப்பவுமே நான் கவனிப்பேன், ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸாக நான் எல்லாரையும் சாப்பிட்டு நான் வந்து என் ஸ்டாஃப் கூட தான் எப்பவுமே நான் சாப்பிடுவேன். ஆனால் வந்து என் ஸ்டாஃப் இன்றைக்கி சாப்பிட்டுட்டாங்க. ஸோ சார் சாப்பிடணும்னு சொன்னார். ஸோ இவரோட நல்ல உள்ளத்துக்கு மேலும் சிறப்பாக செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்க பிஸ்னஸ் கட்டி குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்தேன், சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். லன்ச் வந்தேன், சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டு 2 கேண்டிடேட் நாங்கள் தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ இப்போது சாரோட பதிவு உங்கள் நோட்டீஸ் கொண்டு வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். சார் உங்களுக்கு வீனஸ் கேட்ரிங்கு எப்படி ஏன் வேலை கொடுத்தீங்க, எப்படி வேலை கொடுத்தீங்க, எதனால் வேலை கொடுத்தீங்கன்னு சொல்லும்படி தாழ்மணி வேண்டிய கேட்குது சார். ரொம்ப சந்தோஷம். முதல்ல ரொம்ப சந்தோஷம். முதல்ல நான் வேற ஒரு ஃபங்க்ஷனில் தான் சார் மீட் பண்ணேன். மீட் பண்ணும்போது வந்து எனக்கு அங்கே ஃபுட்டு பிடிச்சிருந்ததால வந்து என்னோட ஃபங்க்ஷனுக்கும் வந்து புக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து அவருடைய பேச்சிலேருந்து அவருடைய சர்வீஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு ஜென்யூனாக இருந்ததுனால என்னோட என்னுடைய ஃபங்க்ஷனுக்கும் அவர் புக் பண்ணியிருந்தேன். காலைல வந்து டிஃபனாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க, லஞ்சும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இனிமேட்டு வந்து ஃபர்தராக வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் வந்து சாரை தான் வந்து புக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணலான்னு. வெரி குட், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். அதாவது நான் வேலை செய்கிற வேலைக்காரர், ஐம சர்வெண்ட்டு, எனக்கு வேலை கொடுத்த எஜமான். இது வரைக்கும் தான் சொல்கிறேன்னே, 22 வருஷமாக நான் வந்து 8000 பேர், 6000 பேர், 3000 பேர், 1000 பேர்லாம் சாப்பாடு பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஏன்னா இப்போது அந்த அது வந்து ஒரு பிஸி ஷெடியூல், நான் யாரையும் தவறு சொல்லலை. ஆனால் நீங்கள் சாப்பிடணும், என் கூட உட்காந்து சாப்பிடணுன்றது வந்து இட்ஸ் அ பிக்கஸ்ட் கிராட்டிடியூட். இவர் கொடுக்குற எனக்கு சம்பளத்தை விட மிகப்பெரிய ஆனராக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சமையல் கலைஞர், நான் பாடங்களுக்கு கைத்தட்டல் ரொம்ப சந்தோஷம். அம்மா பரிமாறுனா அம்மா நல்லா இருந்ததுன்னா அம்மாவுக்கு சந்தோஷம், ஒய்ஃப் பரிமாறினா நல்லா இருக்குன்னா ஒய்ஃப் சந்தோஷம். அது மாதிரி சமையல் கலைஞர் நான் வந்து சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாலே சந்தோஷம். மார்னிங்கோட ஃபீட்பேக்கு இவர் கூட உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு மனசு சொல்லி என்ன, அது சாதாரணமான விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். அவன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு தான் நம்ம உட்காந்து சாப்பிட்ணும்னு தோணும் இல்லையா, பேசிக்காக தானே. நான் ஸ்டேஞ்சர் தானே, எனக்கு வேலை கொடுக்குறாரு, காசு கொடுக்குறாரு, சம்பளம் கொடுக்குறாரு, என்னோடய ஜாப்பை நான் செய்கிறேன், டியூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம் போகலாம் இல்லையா. ஆனால் என் கூட உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாருன்னா அது காரணம் டேஸ்ட், குவாலிட்டி, சர்வீஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஆன் டைம் டெலிவரி. கண்டிப்பாக ஆன் டைம் டெலிவரி சொல்ல மாட்டேன். காலையில் வந்து ஒரு 6:30க்குலாம் வந்து காஃபி வந்து எஜமாலியாக வந்து எதிர்பார்க்கலாம். லைவ் காஃபி என்ஜாய் பண்ணிக்கலாம், காஃபி மக்கள் என்ஜாய் பண்ணாங்க, என்னால் சாப்பிட வந்து முடியல. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஆமாம், மீனஸ் கேட்டரிங் யார் வாய்ப்பு கொடுத்தாலும் லைவ் காஃபி கொடுக்கப்படும், லைவ் டீ கொடுக்கப்படும். சென்னை முழுவதும் டிரான்ஸ்போர்ட் காம்ப்ளிமெண்ட்ரி, சென்னை முழுவதும் பாய் சர்வீஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. அதே மாதிரி டைனிங் டேபிளில் மண்டபமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எத்தனை டேபிள் இருந்தோ அத்தனை டேபிளுக்கு டேபிள் கிளாத் போடப்படும், எத்தனை சேர்ஸ் இருந்தோ அத்தனை சேருக்கு சேர் கவர் போடப்படும். எல்லாத்துக்கு மேலே நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலே ஒருத்தர் நினைப்பீங்க சார். நாங்கள் நீங்கள் பே பண்ண காசு கூட, நீங்கள் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பே பண்ண காசுக்கு ஒர்த்தபுளாக இருந்ததா சார்? கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருந்துச்சு. போயிட்டு ராஜா, முக்கியமாக இருந்து ராஜா, கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவே வந்து நிறைய வந்து வடகறி இது மாதிரி வந்து ரொம்ப பிடிச்சதாக சொன்னாங்க எல்லாருமே. எல்லா ஐட்டம்ஸ் அதிகமாக இருந்துச்சு, நல்லா வந்து இருந்துச்சு. நீங்கள் நம்ம கமிட் பண்ணதுக்கு, நீங்கள் நான் கமிட் பண்ணதை கரெக்டாக செஞ்சனுங்களா, இல்லை கமிட் பண்ணதுக்கு மேலேயே குருமூர்த்தி செஞ்சாருங்களா? மேலேயே தான் வந்து செஞ்சிருக்காரு. ஆனால் டைமிங் விஷயத்தில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இத்தனை மணிக்குனா இத்தனை மணிக்கு முன்னாடியே வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து வந்துருச்சு, அதுதான் ரொம்ப சந்தோஷம். குருமூர்த்தி வந்து உங்களுக்கு, நீங்கள் எனக்கு புக் பண்ண நாள்லேருந்து நம்ம இங்கே ஃபுட்டு வர்றது முன்னாடி வரைக்கும் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாருங்களா? நைட்டு 2 மணி கூட வந்து ஃபாலோ பண்ணார், கரெக்டாக வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு. காலையில் 4 மணிக்கெலாம் வந்து அப்டேட் கொடுத்தாரு. அதனால் வந்து ஆன் டைமில் வந்து பர்ஃபெக்டாக வந்து பிஸ்னஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு, கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிளைண்ட் சர்டிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும்னு பார்க்குறாரு. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். மேலும் வாய்ப்பு எதுன்னு நோக்கும் மீனஸ் கேட்டிங் கொடுக்குறதுல. ஆமாங்க, மீனஸ் கேட்டிங் நம்பி வாய்ப்பு தரலாங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக, அவ்வளோதாங்க. ஏன்னா நல்லா பாருங்கள், உண்மையிலேயே வந்து இவர் எனக்கு ஜாப் கொடுத்துருக்காரு, என்னை பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வச்சிருக்காருன்னா
அது காரணமே குவாலிட்டி டெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆன் டைம் டெலிவரி தானே. அதனால் மேலும் வாய்ப்பு எதிர்த்து நோக்கம் மீனஸ் கட்டி குடும்பத்தினர் இந்த பதிவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் நம்பி அட்வான்ஸ் கொடுக்கலாம். வாழ்க வளமுடன். டுடேஸ் டேட் இஸ் பிப்ரவரி 23 2023. வாட் இஸ் த டைம் டா? டைம் நான் பாருங்கள் 3:18. 3:18 பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் சார் பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணி வரைக்கும் சார்? பாருங்கள் 11:30 வரைக்கும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லஞ்சு வந்து 3:19 தான் எல்லாரையும் சாப்பிட்டு சாப்பிட்றாரு, அதுவும் என்னோட சாப்பிட்றாரு. அது நான் ரொம்ப பெருமையாகவும் கௌரவமாகவும் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட வார்த்தையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வார்த்தைன்றது, ஏன்னா கஸ்டமர் ரிவ்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா வந்து உங்களோட ஆடியன்ட் மணி பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு சாப்பாடு இவ்வளோ, லஞ்சு இவ்வளோ சாப்பாடு இவ்வளோன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னும் போது அந்த ஆடியன்ட் மணி நீங்கள் செலவு பண்ணுறீங்க, என்னை நம்பி வேலை தெரியுங்கும் போது ஃபஸ்ட் குவாலிட்டிங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி கேட்ரிங் மினஸ் கேட்ரிங், ராசியான கேட்ரிங் மினஸ் கேட்ரிங் சொல்கிறாங்க. நான் ராசியெல்லாம் நான் நம்புறதில்ல, என் உழைப்பை தான் நம்புகிறேன். ஏன்னா என்னை நம்பி வேலை தெரியுங்க, நான் குவாலிட்டி கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ரூஃப் உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். எந்த டேட்டில் எனக்கு வந்து இது 23 February பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சார் ரிவ்யூ போடுவீங்களா சார்? கண்டிப்பாக அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன், இந்த டேட்டில் ரிவ்யூ சார் போட போகிறாரு. இதே மாதிரி தான் 22 வருஷமும் நான் போட்டுருக்கிறேன். இதே மாதிரி தான் நான் வயசாகி 80 வயசு தாத்தா வந்தாலும் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். ஆமாம், ஜெர்னிட்டி. ஏன்னா எந்த டேட்டில் குருமூர்த்தி ரிவ்யூ வீடியோ ரிவ்யூ கொடுதோ அதே டேட்டில் சாரோட பேர் மிஸ்டர் பிரவீன், அதுவும் சிங்கப்பூர் பிரவீன். சிங்கப்பூரில் இவர் ஒர்க் பண்ணுறாரு, துபாயில் ஒர்க் பண்ணுறாரு. சிங்கப்பூர்லேருந்து ரிவ்யூ பார்த்துருக்காரு கூகுளில், துபாயிலேருந்து ரிவ்யூ பார்த்துருக்கிறாரு. ஆனால் நம்ம சென்னை பர்சன் தான். எனக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்கு முன்னாடி என்னோட சாப்பாடை சாப்பிட்ருக்காரு. என்னோட சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா சார்? சாப்பிட்ருக்காரு. ஸோ எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காரு. இப்போ வீட்டு வேலை கொடுத்துட்டாரு, இஸ் வெரி ஹாப்பி. அதாவது ஒரு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வேலையோ வேலையோ வேலையஸ் ஜாப் இஸ் அ ஜாப். என்னை யாரும் ஒரு வார்த்தை எதுவும் சொல்லக்கூடாது. நான் ரொம்ப ரோஷமானவர், நான் கௌரவமாக தொழில் பண்ணுறேன், ரொம்ப மரியாதையோட என் மரியாதையை காப்பாற்றின்னு தொழில் பண்ணுறேன். இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே நான் சாரி கேட்டது இல்லைங்க, ஆன் டைம் டெலிவரிங்க. நான் இது வரைக்கும் நாங்கள் போய் காத்துட்ருப்போம் என்னோடய கெஸ்ட்டுக்காக. இது வரைக்கும் லேட் ஆனதில்லை. நான் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் இதே மாதிரியே குவாலிட்டி டேஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பேன்னு சொல்லி மனமகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன் சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் பிரவீன், மிஸ்டர் பிரவீன் சார்னு ஏன் சொல்கிறேன்னா, மிஸ்டர் பிரவீன் சார் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ரிவ்யூ போட்டுருவார். அதனால் பிரவீன் சார் வீடியோவில் வராரு, பிரவீன் சார் ரிவ்யூ போடுவார். அதனால் என்னை நம்பியிருக்கிற நிறைய பேர், இப்போ நான் ஸ்கில்ட் எம்ப்ளாயி, ஆனால் என்னோட ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து அன்ஸ்கில்ட் எம்ப்ளாயி, செமி ஸ்கில்ட் எம்ப்ளாயி. ஸோ அவங்களாம் என்னை நம்பி நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் நான் வாய்ப்பு தரணும்னா கண்டிப்பாக நான் பேசி தான் ஆகணும். பாருங்கள், நான் ஒன்றும் சாப்பிட்டு முடியல. ஐ எம் டாக்கிங் சார். சாப்பிட்டு முடிச்சிட்டாரு சார். அப்போட் எல்லீர் பாயசம் சார், அப்படியே ஃபுல் க்ளோஸ் அப் போகும் அவனோட கேட்டலாம். எல்லீர் பாயசம் நல்லா இட்லி அப்புறம் அந்த பைனாப்பிள் வந்து ஃப்ரெஷ் பைனாப்பிள் பொடி, பைனாப்பிள் பொடி. இப்போ காலையில் சாப்பிட்ட ஒரு குலாப் ஜாமுனுக்கும் இப்போ சாப்பிட்ற காலா ஜாமுனுக்கும் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுதுங்களா? ஓ, காலைல குலாப் ஜாமுன் சாப்பிட்ல, இப்போ காலா ஜாமுன் தான் சாப்பிட்றேன். ஆமாம், இப்போ இந்த சந்தோஷமான இது பாருங்களேன், உள்ளே வந்து பாருங்க இது வந்து அலுமினியம் கப்பு, அலுமினியம் கப்பில் காலா ஜாமுன் கொடுத்துருக்கேன், வுட்டன் ஸ்பூன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னோட வீனஸ் கேட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நோ பிளாஸ்டிக்ஸ், நோ பேப்பர் கப்ஸ், நோ பிளாஸ்டிக், நோ தெர்மோகோல், நோ பேப்பர் கப். ஸோ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் குழந்தையிலேருந்து நான் இம்ப்ரெஸ் ஆனது இந்த பிஸ்லரி வாட்டர் பாட்டில் தான். அதனால் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு இதை நான் கொடுக்குறேன் சந்தோஷமாக. அதே மாதிரி வாழர் வந்து தஞ்சாவூர் வாழர் தான், இதுக்கு மேலே குவாலிட்டி வாழலையே கிடையாது, அதான் கொடுக்குறேன். அதே மாதிரி இதில் வந்து பாயாசம் கொடுத்துருக்கேன், அலுமினியம் கப்பில் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து காஜுன்ற பாருங்க, காலா ஜாமுன் கொடுத்துருக்கேன், இதுவும் வந்து நான் இதாக கொடுத்துருக்கேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னும் போது, நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்றோம், தரமான சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் குருமூர்த்தியை ஃபிக்ஸ் பண்ணால் தரமாக கொடுப்பாரு, எல்லாருக்குமே தரமான சாப்பாடு போடணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே குருமூர்த்தியை புக் பண்ண முடியும்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார், ஐ லவ் யூ ஆல். டுடே டுடேஸ் டேட் இஸ் பிப்ரவரி 23 2023.
தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு பிரதீப் சார் குடும்பத்தினருக்கு மிக்க நன்றி. இந்த பதிவை பார்த்துட்டு இனிமேட்டு வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றி. நான் இவ்வளோ நேரம் சாரோட வார்த்தையும் என்னோட வார்த்தையும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளத்துக்கும் பல கோடி நன்றி. பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் ஃப்ரம் வீனஸ் ஃபேமிலி ரெஸ்பெக்டிவ்லி. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.